மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி திருவிழா காலங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கி சென்னையிலிருந்து செல்கின்ற பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பாதுகாப்பான முறையில் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாகவும் ஏற்பாடு செய்து அது இன்றிலிருந்து துவங்குகிறது. வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அப்படி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இயக்கப்படுகின்ற வழக்கமாக 2100 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக 1437 பேருந்துகளுமாக 3537 பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை 1450 வழக்கமாக செல்கின்ற பேருந்துகள் சென்னையிலிருந்து கிளம்பிவிட்டன. அதேபோல் சிறப்பு பேருந்துகளில் 309 பேருந்துகள் கிளம்பியிருக்கின்றன. ஆக மொத்தம் 1759 பேருந்துகள் இதுவரை சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட பாதி பேருந்துகள் சென்று நம் மீதி பாதி பேருந்துகள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இதுவரை 91,000 பேர் இந்த பேருந்துகள் மூலமாக தங்களுடைய பயணத்தை துவக்கியிருக்கிறார்கள். அதேபோல் நாளையும் நாளை மறுதினமும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை தாண்டி கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக இயங்குகின்ற 2100 பேருந்துகளை தவிர்த்து நாளை 1586 சிறப்பு பேருந்துகளும் நாளை மறுநாள் 1195 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சென்னையிலிருந்து 10518 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. கடந்த வருட தீபாவளியில் முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்கள் 77,000 பேர். இந்த ஆண்டு இதுவரை 104,000 பேர் முன்பதிவு செய்து தங்களுடைய பயணத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்பதிவு என்பது கூடுதலாக இருக்கிறது. அதேபோல் பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கையும் கூடுதலாகும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி இன்னும் தேவை என்றால் வழக்கமான எண்ணிக்கையை தாண்டி மக்கள் பயணிப்பதற்கு தேவையான பேருந்து வசதிகளும் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னை மாநகரத்திற்குள்ளாக இந்த பல்வேறு சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து இயங்குகின்ற பேருந்துகளில் மக்கள் செல்வதற்கு வசதியாக 150 பேருந்துகள் அந்த பகுதிகளுக்கு மாத்திரம் இயக்கப்படுகிறது. எனவே சென்னையிலிருந்து புறப்படுகிறவர்கள் தாங்கள் பயணிக்க வேண்டிய பகுதிக்கு செல்வதற்கான சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு சென்று அங்கிருந்து சொந்த ஊர் செல்வதற்கு அனைத்து வகையான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து இன்றைக்கு பயணிகள் தங்களுடைய பயணத்தை துவக்கியிருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நெரிசல் இல்லாமல் இதுவரை பயணிகள் பயம்பேடு பேருந்து நிலையத்தில் செல்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு வரை அதேபோல் நெரிசல் இல்லாமல் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஏற்கனவே முன்பாக தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 5 பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டுகளிலும் சிறப்பு பேருந்து நிலையங்கள் இயங்கிய பேருந்து நிலையங்கள் அப்படி செல்வதற்கும் இப்போது 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. எனவே பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் சிரமமின்றி பயணம் செய்வதற்கான நடவடிக்கை போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இல்லை, இன்றைக்கு பெரிய அளவில் புகார் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். போக்குவரத்துறை ஆணையர் அவர்களும் மற்ற அலுவலர்களும் அதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு குழுக்கள் ஆய்வு செய்கின்ற பணியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சார், இப்போ அதை ஏற்கனவே அவர்களை கூப்பிட்டு பேசி அதில் ஆலோசித்து வழங்கிய பிறகு அவர்களுடைய சங்கத்தின் சார்பாக கூடுதல் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓரிரு இடங்களில் அது போன்ற கூடுதல் கட்டணம் இணையதளத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சில பேருந்துகள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய பேருந்து ஆய்வு செய்ய இருக்கிற போது தணிக்கையில் அந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் திரும்ப வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மிக தெளிவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள்.
500 மின்சார பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது. அதில் முதல்கட்டமாக 100 பேருந்துகளை வாங்குவதற்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான ஒப்பந்தம் அறிவிக்கப்பட இருக்கிறது. முதல்கட்டமாக 100 பேருந்துகள் சென்னையில் அறிமுகப்படுத்தப்படும். சார், தேவைப்பட்டால் கூடுதலாக நம்மகிட்ட பேருந்து எடுத்துக்கலாம் கையில் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பேருந்து எவ்வளோ சார்? இன்னும் கூடுதலாக நம்ம இப்போ இன்னும் இன்றைக்கே 750 பேருந்துகள் கூடுதலாக இருக்குது. தேவைப்பட்டால் அந்த பேருந்துகளும் இயக்கப்படும். இல்லை, ஏற்கனவே மிக தெளிவாக அது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. பேருந்துகளில் பட்டாசுகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி எடுத்து போவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.